நம்முடைய பிரச்சனைகளுக்கு பாடுகளுக்கு கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு விமோச்சனத்தை தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அநேக நேரங்களில் நம்ம மனுஷரை நாடி தேடி ஓடி எவ்வளோ முயற்சி செய் செய்கிறோம் ஆனாலும் அது தேவனை தேடாமல் நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு பலனையும் அளிக்காது தேவனை நம்ம தேடும்போது நமக்கு உதவக்கூடிய உதவி கரங்களை தேவன் எழுப்புவார் என்னை கேட்குற சகோதரனை சகோதரிய நண்பனை முதல்ல தேவனை தேட கற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு நம்மளை இணைப்பார் வேதம் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தில் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாதன பார்த்துக்கோங்க நன்மை நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அது குறைவுபடாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா தேவனை தேடணுமா தேவன் வாக்களிக்கிறார் நமக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதன நன்மைன்னு ஒன்று இருந்தால் அதை நம்ம பெற்றுக்கொள்வோமா எப்போ தேவனை தேடும் தேவனை தேடுறதுனா என்ன தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை என்னென்று தெரிந்து கொள்வது அதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் யோகன் ஒன்றாக அதிகாரம் ஒன்றாவசன் சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது பார்த்துக்கோங்க நம்ம கையில் இருக்கிற வேதாவும் புஸ்தகம் யாரா தேவனா வார்த்தை வடிவில் இருக்கிற தேவன்தான் நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் அப்போது வேதம் என்னெல்லாம் சொல்லுதோ அதை யார் சொல்கிறாரா தேவன் சொல்கிறாரா அப்போது வேதத்தை அறிந்து கொள்வது வேதத்தை விசுவாசிப்பது வேதத்தை கடைபிடிப்பது என்னவா நம்ம தேவனை அறிந்து கொள்வதும் தேவனை விசுவாசிப்பதும் தேவனுக்கு கீழ்பிடிவதும் ஆகும் அப்படி செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்குமா ஒரு நன்மையும் குறைப்படாதன்னு இது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சொல்லுது பாருங்கள் இது ஆரம்ப கட்டம் அடுத்த கட்டம் பார்த்துக்கோங்க அதை எபிரேயர் பதினோராம் அதிகாரம் வசனம் சொல்லுது ஊக்கமாக தேவனை தேடக்கூடியவங்களுக்கு அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறாருன்னு அது அடுத்த நிலை இதை விட உயர்ந்த நிலை ஊக்கமாக பார்த்துக்கோங்க தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும் எல்லா காரியங்கள்லேயும் பிறர் சொல்லி வேதத்தை வாசிக்கிறது பிறர் சொல்லி வேதத்தை தேடுறது பிறர் சொல்லி வேதத்தை ஆராயிறது பிறர் சொல்லி என்ன இருக்குதுன்னு செய்ய முயற்சிக்கிறது அது எப்பவும் இருக்கக்கூடாது ஆரம்ப காலத்தில் அப்படி இருக்கும் எல்லோரும் அப்படி தான் ஒரு நில நேரம் வரும்போது நம்ம என்ன செய்யணும் நம்மளாக வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும் வேதத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் வேதத்துக்கு கீழ்ப்படி மனமும் வந்து நம்ம கீழ்ப்படி ஆரம்பிக்கணும் வேதத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் முதல் காரியமாக மாற்றணும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் எல்லா காரியங்களையும் தேவனுக்கு போக தான் மனுஷனுக்குன்றத ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து அதில் நிலையாக இருக்கணும் அப்படி செய்யும்போது என்ன நடக்குமா தேவன் பலனும் அழிப்பாருனேன் நமக்கு நன்மைகள் மட்டும் நம்ம பெற்றுக்கொள்கிறதும் அதை அனுபவிக்கிறதும் இல்லை அதோடு கூட தெய்வன் பாலம் அளிக்கிறவராக இருக்கிறாரா என்னை கேட்குற சகோதரனே சகோதரி என் நண்பனை நம்முடைய எல்லா சிறைகளுக்கும் சாவி எல்லா நம்முடைய சிறையினுடைய போட்டுகளுக்கும் சாவி தேவனிடத்தில் இருக்கு தேவனை தேடுவது தான் வழி தேவனை தேடுங்க தேவனை தேடுங்க தேவனை ஊக்கமாக தேடுங்க அப்படி செய்யும்போது என்ன நடக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லை தெய்வன் பலனும் பலன் தருகிற தெய்வனாக இருக்கிறாருன்னு எனக்கு கேட்க சகோதரே சகோதரிய நண்பனை விழித்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள் அதை நம்புங்க கடவுடைய வேதம் சொல்லக்கூடிய எல்லா நன்மைகளையும் வாக்குத்துவங்களையும் நீங்களும் பெற்று அனுபவிக்க முடியும் எனக்கு கேட்க சகோதரே சகோதரிய நண்பனை தேவன் உங்களை நேசிக்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம மீண்டும் சந்திக்க வர இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக